அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஏற்கனவே நான் பல பதிவுகள் போட்டிருக்கின்றேன். இருந்து நான் இன்று இந்த சுரக்காய்க்கென்று சொல்லி தனியாக ஒரு பதிவை வந்து பதிவேற்றம் செய்கின்றேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் என்று நினைக்கின்றேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த சுரக்காயை பொறுத்த மட்டும் 100 மேற்பட்ட இனங்கள் இருக்குது. அதில் இந்த வருடம் 2020 2 இனங்களை தேர்வு செய்து பயிரிட்டேன். அதில் வந்து ஒன்று வந்து பந்தலில் படந்து காய்க்கக்கூடியது, மற்றது வந்து நிலத்தில் படந்து காய்க்கும், அதோடு அது பந்தல்லையும் காய்க்கக்கூடியது. இந்த பந்தலில் படந்து காய்க்கிற சுரக்காயை பொறுத்த மட்டும் நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்காது. மற்றது அது கொஞ்சம் குளிர் தாங்குகிற தன்மை குறைவு. ஆனால் வந்து காய் வந்து ஒவ்வொரு காயும் வந்து இப்போ எங்களுக்கு கடந்த காலங்களில் வந்து எங்களுக்கு 12 கிலோ காய் கூட காய்ச்சது. இந்த முறை அந்தளவு பெரிய காய் காய்க்கவில்லை. இருந்தும் வந்து எங்களுக்கு பெரிய பெரிய காய் காய்த்திருந்தது. நிறைய எங்களுக்கு இந்த முறை நிறைய விளைச்சல் கிடைச்சது. ஆனால் இந்த காயை பொறுத்த இதுதான் வந்து பந்தலில் படந்து காய்க்கக்கூடிய காய். இது வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ வந்து கறி வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எப்படி சமைச்சும் சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற காயும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இது அளவு டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் அது வந்து என்ன அட்வான்டேஜ் என்று சொன்னால், நீங்கள் குறைஞ்ச பராமரிப்பில் வந்து நிறைய விளைச்சலை பெறலாம். மற்றது குளிர் தாங்கக்கூடியது. இன்றைக்கு நான் இந்த பதிவு வந்து 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் பதிவேற்றம் செய்கிறேன். இப்போவும் வந்து அந்த கொடி வந்து படாமல் இருக்குது. அப்படி குளிரை தாங்கக்கூடியது. யூரோப்பு மற்றது இந்த யூகே பொறுத்த மட்டும் நீங்கள் நான் அந்த சுரக்காயை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பெருசாக பராமரிப்பு தேவையில்லை. மற்ற இந்த சுரக்காய் வந்து நான் இப்போ இன்றைக்கு வெட்டி கொண்டிருக்கிறேன். இது வந்து நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். இது உங்களுக்கு இப்போ இது நல்ல பிஞ்சு காய். இது கிட்டத்தட்ட 6.5 கிலோ வெறும் நினைக்கிறோம். எங்களுக்கு சரியான வயிற்று தெரியல. காய் வெட்டிக்க தெரியும் இந்த பிஞ்சோ முத்தலோன்னு சொல்லி. இது நல்ல பிஞ்சாக இருந்தது. இது நீங்கள் இறால் போட்டு சமைக்கலாம். இல்லையென்று சொன்னால் வெள்ளைக்கறி மாதிரி நல்ல பிட்டட்டல் மாதிரி வச்சுக்கணுண்டே இல்லையென்று டேஸ்ட்டாக இருக்கும். இல்லையென்று சொன்னால் ஏதாவது கருவாட்டு போட்டு சமைக்கலாம். மற்றது நீங்கள் சாம்பாருக்கு போட்டு சமைக்கலாம். அதை விட இதில் பாயாசம் செய்யலாம். நிறைய சாப்பாடு வந்து இது செய்யலாம். இந்த சுரக்காயை பொறுத்தவரை இது வந்து நல்ல ஒரு பிரயோசனமான வெஜிடபிள். மற்றது வந்து இது வந்து அந்த நீரழிவு நோய் உள்ளாக்களுக்கு வந்து மிகவும் உகந்த மரக்கறியாக இருக்கின்றது. இதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த டயபெட்டிக் பர்சனுக்கு வந்து நல்லமன்னு சொல்லி எல்லோரும் சொன்னால். அதால் இது கூடுதலாக வந்து இந்த பங்களாதேஷ் ஆக்கள்லாம் இதுகளை கூடுதலாக பயிரிடுறவர்கள். அவர்கள் வந்து நிறைய வித்தியாசமான அந்த பொட்டில் கோட், அதாவது சுரக்காய் வந்து பயிரிடுவார்கள். முந்தின காலங்களில் வந்து இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை. அதால் வந்து எனக்கு சிலவளவுக்காக வச்சு எனக்கு ஒரு காய் கூட காய்க்க இல்லை. சும்மா கோடி பந்தலில் படந்து கடைசியாக எல்லாத்தையும் வெட்டி எறிஞ்சது. அப்புறம் அந்த எனக்கு இருக்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் மேன் இந்த பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஸ் மேனிட்ட அவங்கள்ட்ட அட்வைஸ்கள் கேட்டுத்தான் எனக்கு இப்போ வந்து நான் இந்த சுரக்காயில் வந்து விளைச்சல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் வெயிட்டான காய். உண்மையிலே நான் எனக்கு என்ன சொல்கிற தூக்கி வச்சிருக்க இல்லாத அளவு வெயிட்டான காயல். கிட்டத்தட்ட இது வந்து 7-8 காய் வந்து நாங்கள் இந்த இப்படி பெரிய காய் வெட்டி எடுத்து நாங்கள் மற்றது அந்த உருண்ட சுரக்காய் வந்து நிலத்தில் படந்து காய்க்கிற சுரக்காய். பிறகு அது தானாக பந்தலில் படந்து பந்தல்லையும் காய்ச்சது. அது வந்து என்னென்னு சொன்னால் அது நிறையவே காய்ச்சது இந்த முறை எங்களுக்கு. மற்றது இது நான் வந்து இந்த பசளிகள் உண்டு, அதாவது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் நான் கெமிக்கல் உண்டுன்னு நான் பாவிக்க மாட்டேன். அப்படி பாவிக்கிறேன்னு சொன்னால் நான் சிலவளவு ஓர்கானிக் பயலை இதுகள்லாம் ஏதாவது வாங்கி போடுவேன். அது கொஞ்சம் விலை தான். இருந்தும் வந்து அதுதான் வாங்கி போடுவேன். இது அந்த நிலத்தில் படர விட்ட கொடி தானாக பந்தலில் படந்து மிட்ட அந்த காய் காய்ச்சி முடிய இப்போ இது இப்போ லேட்டாக தான் காய்க்க வலிக்கிட்டது. தானாக படந்து நிறைய காய் காய்ச்சிருக்குது. இந்த கொடி வந்து இந்த உருண்டைக்காய் வந்து நான் பெருசாக பராமரிக்கலை. இந்த மற்ற சுரக்காய் பராமரித்த மாதிரி நான் சரியாக பராமரிக்கலை. ஆகையால் வந்து இந்த குளிர் நாடுகளில் யூரோப் மற்றது யூகே கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பயிரிடுவதற்கு வந்து இந்த காய் வந்து உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இதைத்தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த விதை வந்து எல்லாருக்கும் நீங்கள் எடுக்கிறது கஷ்டம் நினைக்கின்றேன். இது வந்து நிலத்தில் படர்ந்துருக்கு. அந்த புல்லுகளுக்கு எல்லாம் படர்ந்து காயல் இருந்தது. நான் அதுக்கு கீழே ஒரு இந்த பிளாஸ்டிக் இது மாதிரி கவர் விரித்து விட்டு நான் என்னென்னு சொன்னால் அது இந்த
பழுது படாமல் இருக்கிறோம் காண்டி. இதெல்லாம் புல்லுக்கு படந்து காய்ச்சிருந்தது உங்களை பார்க்க தெரியும். இதொரு காயுண்டு இந்த இந்த உருண்டை சுரக்காய் தான் நான் இதை வந்து விதைக்கு விட்டுருக்குறேன் பெரிய ஒரு காயுண்டு சொல்லி. என்னென்னு சொன்னால் நான் போன முறை வந்து எங்களோட மம்மி தான் எங்களுக்கு தந்தவங்க, இந்த முறை நானே உண்டு பெரிய காயை விதைக்கு விட்டுருக்குறேன் பெரிய ஒரு காயுண்டு. எனக்கு பெரிய சந்தோஷம் அந்த காயை பார்த்தா. இது பார்க்க தெரியுது உங்களுக்கு. இது வந்து அந்த புல்லுகளுக்கு படந்து காய்ச்சி போய் நிற்குது. மற்றது உங்களுக்கு யாராவது இந்த சுரக்காய் எப்படி பயிரிடுவது, அதை எப்படி பராமரிக்கிறேன்னு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதுன்னு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. இங்கே இருக்கிறாக்களுக்கு இப்போ யூகே பொறுத்த மட்டும் யாராவது உங்களுக்கு ஏதாவது இந்த சுரக்காய் விதையை தேவைன்னு சொன்னால் நான் இன்னும் அந்த காய் விதைக்கு விட்ட காய் இன்னும் பெட்டே இல்லை, அது இருக்குது. அதுக்கு பெரிய பெட்டி அது விதை சரியாக இருக்குமோ என்னென்னு தெரியல. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த விதைக்கு விட்ட காய் வந்து ஒரு நாள் விடிய போய்க்குள்ளே எல்லாம் மறந்து கீழே விழுந்து போய் கிடந்தது எனக்கு சரியான கவலையாக போச்சு. காரணம் என்னென்னு சொன்னால் அது வந்து எந்த பிள்ளை தான் என்னென்னு சொன்னால் அதுக்கு நான் சப்போர்ட்டுக்கு எதுவும் கட்டே இல்லை, அதால் வந்து அது அறந்து விழுந்துட்டுதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு காயன்னு சொல்லி. பட் அது முத்திட்டு போகிறடாக்கு இப்போ 3 மாதம் நான் அந்த காயை பிடுங்கி வச்சுருந்து வீட்டுக்கு வச்சுருக்கிறேன். பட் இன்னும் காய் பழுதுபட இல்லை. இனி ஒருக்கா வெட்டி பார்க்கணும். இப்போ நம்ம இந்த அடுத்த கிழமை வெட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சிறிய பதிவொன்று போடுவேன். அதில் விதை நல்லா இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த யூகே பொறுத்த மட்டும் இல்லை, யாராவது உங்களுக்கு விதை ஏதாவது தேவைப்படுத்தோன்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன். இதுதான் அந்த அறந்து விழுந்த காய். பெரிய ஒரு காய் ஒன்று நல்லா முத்திட்டது போல் கிடக்குது. நான் போய் பார்த்தோன்னே சரியான கவலையாக போச்சுது. இது நாங்கள் அந்த விதைக்காய்க்கு விட்ட காய் வந்து நான் இன்றைய காலம் வந்து பார்க்கக்குள்ளே அறந்து கீழே விழுந்து கிடந்தது முத்திட்டு போராடக்குது. முத்த இல்லைண்டா அவ்வளோ வந்தான் எல்லாம் விதைக்காயும் விதையும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த முறை பாப்பம் பெட்டி பாப்பம் கொஞ்சம் அடைய வை நண்டு ஃபுல்லாகி எனக்கு என்னென்னு சொல்கிறது அதாவது சரியான இதாக போயிட்டுது. எடுத்த உணர்ந்து வந்து கிச்சனுக்கு வச்சுட்டும் நாங்கள் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம். நாங்கள் என்ன சொன்னால் நான் பட்ட காயிலையும் வெட்டி விட்டுட்டேன். நான் என்னடா விதைக்கு வீட்டு இந்த பெரிய காயன்று சொல்லி விட்டபடியாக எனக்கு அது சரியான இதாக போயிட்டுது. ஆனால் இத்த வரைக்கும் 3 மாதம் ஆகிட்டு இன்னும் பழுதுபடாமல் இருக்குது. இப்போ வார கிழமை வந்து நான் அந்த காயை வந்து வெட்டி பார்க்க போகிறேன். இது வந்து இப்போ இந்த டிசம்பர் மாதம் மட்டும் இந்த காய் கிடந்தது எங்களுக்கு. இந்த உங்களுக்கு பார்க்க தெரியுது என்னென்னு சொன்னால் கொடி பச்சையாக எனக்கு. இதுதான் அந்த உருண்டைக்காய். இது வந்து ஒரு நல்ல இனம் உண்டு. அந்த காய் வந்து நான் வெட்டி பார்த்துட்டு சிறிய பதிவொன்று போடுவேன். விதை நல்லா இருந்தோன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் நான் தெரியப்படுத்துவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு என்னோடய தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விதை தருவேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சது இருந்ததுன்னு சொன்னால் சேவ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து அடுத்த ஒரு பதிவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.